அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல், நான் உங்கள் பாபு. இது வந்து பிடிடி டெக் நியூஸ் எபிசோடு 2. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயிலோட டிசைன் வந்து இந்த வாரத்தில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட். ஸோ அதுக்கடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 13 வயசு கம்மியாக இருக்கிறவங்க யாருமே வந்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கம்மியாக இருக்கிறவங்க வந்து யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் இருந்து ஒரு டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி S8 வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி ரெட் கலரில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 50,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டேக் பண்ணுறதுக்காக புது வழிமுறைகள் போர்ட்ரேட் மோட் மூலமாக வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் உங்களோட தகவல்கள் திருடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறதா வந்து மார்க் ஜுகர்பர்க் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்யூட் ஃபவுண்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹலோ சோசியல் நெட்ஒர்க் அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்இன் மெசேஜரில் வந்து நீங்கள் வந்து GIF இமேஜஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் இப்போதைக்கு. ஸோ அதுக்கடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிராக் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அது 4K சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விண்டோஸ் அப்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரா வேரியண்ட்டில் வந்து 2 விதமான அட்டாக் வந்து AMD ப்ராசஸருக்கு நடக்குது. ஸோ அதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அப்டேட் வந்து Windows 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் OS யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி உங்களோட போஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே போல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அதை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனம் வந்து மேக் யூசருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 32-bit ஆப் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்குது. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 400,000 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறதா வந்து சந்திராங்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமெயிலில் வந்து புதுசாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்டிங் மெயில். அதாவது வந்து நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளார மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கெனான் EOS M50 மிரர்லெஸ் கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61,995 ரூபா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, Xiaomi வந்து பிளாக் ஷேர் கேமிங் ஃபோனை வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, iPhone X வந்து தங்க நிறத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து iPhone தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி S9 mini அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் தற்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி என்ன பார்த்தீங்கன்னா, Snapdragon 660 chipset வசதியோடு இது வருது. அதே போல் வந்து 8.0 ஆண்ட்ராய்டு ஓரியோட வருது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3400mAh வசதியோடு வருது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 inch டிஸ்பிளேயோட வருது. 64GB ரேமும் 4GB ரோமும் வருது. இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 35,000-45,000 ரூபாய்க்குள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர்டெல்ல வந்து 30GB அளவிலான ஃப்ரீ டேட்டாஸ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஏர்டெல் நம்பருக்கு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர்டெல் மொபைலில் இருந்து 5111 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த ஏர்டெல் 30GB டேட்டாஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மை ஏர்டெல் அப்படிங்கிற அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அவைலபிள் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் அந்த 30GB டேட்டாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.